தோஷம் கோபம் சாபம் இருக்கா இல்லையா? குலதெய்வ தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குது, குலதெய்வ தோஷம் குலதெய்வ அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதை தொடர்ந்து லைனாக ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பதிவாக கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான பதிவுகள் பார்க்க போகிறோம். அதில் இதை முதல் பதிவு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தில், இது உங்கள் ஜாதக கட்டம்னு வச்சுக்கோங்க, இது உங்கள் ஜாதகப்படி ஜாதகப்படி ஐந்தாம் பாவம் குலதெய்வம், சூழி பிரச்சனை விடலை பிரச்சனம் அந்த மாதிரி ஜாமக்கள் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைப்படி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் தான் குலதெய்வம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சிம்ம லக்கணம், இப்போ சிம்ம லக்கணம் போட்டோம். இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் குலதெய்வ தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த லக்ன புள்ளி மகன் நட்சத்திரத்தில் நின்னாலே குலதெய்வ தோஷம், ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ தோஷம் லக்ன புள்ளி மகத்தில் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி நின்றாலே குலதெய்வ தோஷம் ஒன்று. ரெண்டாவது சந்திரன் அல்லது நாலாம் வயது நாலாம் அதிபதி அல்லது சந்திரன் லக்னம் இவங்க எல்லாமே இந்த அஸ்வினி மகம் மூலத்தில்னா குலதெய்வ தோஷம், இது ஒன்று. அதுக்கடுத்து ரெண்டாவது நாலாம் பாவத்தில் சனி இருக்கலாம், அதில் குலதெய்வ தோஷம் கிடையாது. இது நாலாம் பாவங்கிறது பொதுவாக நம்ம பிரசன்ன ஜோதிடங்கிறதுனால நான் ஃபுல்லாக பிரசனத்துக்கு சொல்கிறேன். ஜாதகம்னா ஐந்தாம் பாவம், ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம், பிரசனத்தில் நாலாம் பாவம், சரிங்களா? அதனால் அழைச்சிடலாம், ரெண்டு குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ரைட்டுங்களா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இப்படி பிராக்கெட் போட்டுருவாங்க, பிராக்கெட் போட்டால் வக்ரம்னு அர்த்தம். இது முக்கியமான குறிப்பு. ஃபஸ்ட்டு எத்தனை வகையாக நம்மளுக்கு தோஷம் குலதெய்வ தோஷம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கு பரிகார முறைகள் தீப வழிபாடு முறைகள் எல்லாம் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ காரகிரகங்கிறது சனி, இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிற சனி வக்ரம். அதுக்கடுத்து அஸ்தமனம், இதுக்கடுத்து தான் திதிசூரியம் முடக்கிடலாம், அது ரெண்டாவது ஆப்ஷனாக பார்க்கணும். வக்ரமாகவோ அஸ்தமனமாகவோ இருக்கக்கூடாது. அடுத்து பாவகிரகத்தை கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. ராகு இது ராகு செவ்வாய் சூரியன் பாவகிரக சேர்க்கை. சரி, இப்போ இதில் நான் இது வந்து குலதெய்வ தோஷத்துக்கு உண்டான ஜாதகமே போடுறேன். இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி குரு, சரிங்களா? ஐந்தாம் அதிபதி குரு, அவர் லக்னத்துக்கு 8 குரு மீன ராசியில் இருக்கார், ஆட்சியாக தான் இருக்கார், ஆனால் 8 இருக்கார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாவகிரகம் பார்வை செய்யுது, ஓகேங்களா? அதுக்கடுத்து குலதெய்வ காராகிரகமான சனி வந்து வக்ரமாக இருக்குது. அப்போ குலதெய்வ காராகிரக சனி வக்ரமாக இருந்தால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ தோஷம். அதுக்கடுத்து ஐந்தாம் பாவத்தில் ராகு, கேதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ பாவம் கெட்டு போச்சு, குலதெய்வ காராகிரகம் 6 மறைஞ்சிருச்சு, 6 மறைஞ்சு சனி வலுவாக இருந்துட்டாலும் அது வக்ரமாக இருக்குது, வக்ரமாக இருந்தால் தெய்வ கோபம்னு அர்த்தம். அதுக்கடுத்து
உங்களுக்கு குரு ஐந்தாம் பாவாதி எட்டில் மறைஞ்சு போச்சு, மறைஞ்சு ஆட்சியாக இருக்குது அப்படின்னா தெய்வம் நல்லா பலமாக இருக்குது, ஆனால் அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் வாய்க்கலை. இந்த இடத்துல லக்னாதிபதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் போட்டுக்கலாம். அப்போ லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு, லக்னாதிபதி நல்லா தான் இருக்காரு, ஆனாலும் இருந்தாலும் அவருக்கு பெரிய லெவலில் தெய்வ அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை நான் ரூலாக சொல்கிறேன், அப்படியே எல்லாம் எழுதிக்கலாம். நோட் பண்ணுறவங்க ரூலாக சொல்கிறேன், அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு குலதெய்வ தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாதகப்படி பார்த்தா ஐந்தாம் பாவம், பிரசன்னப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலாம் பாவம், சரிங்களா? இப்போ ஐந்தாம் பாவத்தில் ஃபஸ்ட்டு வந்து பாவகிரகம் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க, பாவகிரகம் இருக்கக்கூடாது. இரண்டாவது ஐந்தாம் பாவாதிபதி, ஐந்தாம் பாவாதிபதி குரு இப்போ 6, 8, 12 இது சிம்ம லக்னத்துக்கு, ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறு விடும் இல்லையா, ஆனால் ஐந்தாம் பாவம் தான் குலதெய்வம். அப்படி இருக்கும்போது அந்த ஐந்தாம் பாவாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. ஐந்தாம் பாவாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. அதுக்கடுத்து குலதெய்வ காரக கிரகம் சனி, அந்த சனி 6, 8, 12 மறையக்கூடாது. அதுக்கடுத்து அதே சனியோ அல்லது ஐந்தாம் பாவாதிபதி குருவோ வக்ரம் அடையக்கூடாது, வக்ரம் அஸ்தமனம் அடையக்கூடாது, வக்ரமும் அஸ்தமனமும் அடையக்கூடாது. அந்த அஞ்சாம் பாவாதிபதி பாவகிரகத்து கூட சேரக்கூடாது, பாவகிரகத்து கூட சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் என்னாகும் அப்படின்னா குலதெய்வ தோஷம் இருக்கும், குலதெய்வ தோஷம் உள்ள ஜாதகங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்காது. ஃபஸ்ட்டு சுபகாரியம் நடக்காது, இவங்க ஒரு முயற்சியில் வென்றதாக சரித்திரமே இருக்காது, அப்போ பல முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க குடும்பம் இளமையில் முன்னுக்கு வர அமைப்பு ரொம்ப குறைவு, அவங்க முதுமையில் தான் முன்னுக்கு வருவாங்க. குலதெய்வ தோஷம் உள்ள பெரும்பாலான வீடுகள் சொந்த வீடு கட்டுறதுல பிரச்சனை இருக்கும், சொந்த வீடை கட்டிட்டு வாடகை வீட்டில் போய் குடியிருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து பெரும்பாலும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத தோஷம் இருக்கும், அபூர்வீக தோஷம் சொல்கிறோம் இல்லையா, அப்போது பிதிர் தோஷம் சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத தோஷம், முன்னோர்களுக்கு ஆசை இல்லை, அவங்களுக்கு தான் குலதெய்வ சாபம் கோபம் வருது அப்படின்னு அர்த்தம். இதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்தாம் பாவாதிபதி எட்டில் மறையும் போது தெய்வ கோபத்துக்கு ஆகிடுது. அப்போ தெய்வம் சனி வக்ரமானாலும் சரி, ஐந்தாம் பாவாதி வக்ரமானாலும் குலதெய்வ காரக கிரகமோ குலதெய்வ பாவ கிரகமோ பாவக கிரகமோ வக்ரமானால் கண்டிப்பாக அந்த தெய்வம் கோபமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ கோபமாக இருந்தால் என்ன சார் பண்ணலாம்? இப்போ சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வயது போய் எங்கே இருக்காரு, குருவோடைய வீட்டில் மீனராசியில், மீனராசி என்ன கடல் ராசி இல்லையா, அப்போ ராமேஸ்வரம் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம், திருச்செந்தூர் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணலாம். பொதுவாகவே இந்த நீர் ராசியில் கடல் ராசியில் இருக்கிறதுனால கடல் தண்ணியால் அபிஷேகமும் அல்லது நம்ம நார்மலாக தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் சந்தன அபிஷேகம், சரிங்களா? இந்த மீனராசிங்கிறது மஞ்சள் இல்லையா, அதனால் சந்தன அபிஷேகம் பண்ணலாம், நெய் அபிஷேகம் பண்ணலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா குலதெய்வ தோஷம் நீங்கும். பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் படையல் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணால் நல்லது, இது உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கும். இது மட்டும் இல்லை, நான் தொடர்ந்து நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முறை. சரிங்க சார், இப்போ இதே வேறு லக்னமாக இருந்தால் ஒவ்வொரு லக்னத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் ரூல் இது தான். என்ன ரூல்னால் ஐந்தாம் பாவாதிபதி 6, 8, 12 இருக்கும்போது, இப்போ 8 இருக்கும்போது தெய்வ கோபம் குறைச்சிடும், இப்போ 12 இருந்துச்சுன்னா சாபமாக மாறிடும், 12 இருக்கும்போது சாபம் அது குறைக்கவே முடியாது. அப்போ தீப வழிபாடு தான் பண்ணணும். அப்போ தீப வழிபாடு எப்படி பண்ணணும் இப்போ நான் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து இந்த சனியும் அஞ்சாம் பாவதியும் எங்கே இருந்தால் என்ன சார் சாமி, எங்களுக்கு அது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு இதுதான் சாமின்னு சொல்லவே முடியல சார், அது என்னவாக இருக்கும், எங்களுக்கு குலதெய்வமே தெரிய மாட்டேங்குது. நிறையா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பொதுவாக
அந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடம்னு பஞ்சபூத நம்ம தத்துவம் தெரியும் உங்களுக்கு. நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி, நாலு ராசி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கடகம், விருச்சகம், மீனத்தில் இந்த மூணு ராசியில் சனியோ அல்லது ஐந்தாம் அதிபதியோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மூணு ராசியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுடைய குலதெய்வம் நீர்நிலை அருகாமையில் இருக்கும். எப்படி இருக்கும்? நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் பாபாதிபதி அல்லது சனி, இதே ஒன்று ஐந்தாம் அதிபதி அல்லது சனி நீர் ராசியில் இருந்தால் உங்கள் குலதெய்வம் நீர்நிலை அருகில் தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, சரிங்களா? இந்த இடத்துல நீரில் கடகம் ஆற்று நீர், விருச்சிகம் குளத்து நீர், வாய்க்கால் ஓடன்னு சொல்லுவோம், இது ஆற்று தண்ணி மாதிரி. அப்போ ஒரு சின்ன குளம் ஆறு, இது வாய்க்கால் ஓட, இது கடல் நீர், இது சார்ந்த பகுதிகளில் தான் உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். அதுக்கடுத்து இப்போ நில ராசிகள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், இந்த மூன்று ராசிகளில் உங்களுக்கு சனி பகவானோ அல்லது ஐந்தாம் அதிபதியோ இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் தோட்டத்தில், அவுற்றில், வயல்வெளிகளில் தான் பெரும்பாலும் உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கடுத்து காற்று ராசி, மிதுனம், துலாம், கும்பம், இந்த காற்று ராசியில் சனி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஊரோடைய அவுற்று பகுதியில், ஊரோட அவுற்று பகுதிகளில் தான் அவங்களுடைய குலதெய்வம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு மலை மேலே அல்லது மேடான பகுதிகளில் இருக்குது. இதுக்கடுத்து இந்த காற்று ராசியில் உள்ள தெய்வங்கள் எல்லாமே பெரும்பாலும் உருவ வழிபாடு கம்மியாக இருக்குது. உருவ வழிபாடு இல்லைன்னு இல்லை, கம்மியாக புடவையை வச்சு வழிபடுறது, கூடை வச்சு வழிபடுறது, பெட்டி வச்சு வழிபாடு பண்ணுறது, மரக்கால், இந்த நெல் அளப்பாங்க இல்லையா, அந்த மரக்கால், படி, அந்த மாதிரி நாளின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் வச்சு வழிபாடு பண்ணுறதெல்லாம் நிறையா இருக்கத்தான் செய்யுது. அதுக்கடுத்து நெருப்பு ராசி, மேஷம், சிம்மம், தனுசு, இந்த நெருப்பு ராசியில் உள்ளவங்களுடைய குலதெய்வங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஊருக்குள்ளேயே இருக்குது, பெரும்பாலும் ஊருக்குள்ளேயே இருக்குது, அல்லது ஒரு ஊரில் கோபுரம் மாதிரி கோயில் கட்டி நல்லா இருக்குது, அல்லது கோபுரம் இல்லாட்டி மலை மேலே இருக்குது, இது இந்த மாதிரி அமைப்பு, இது ஒரு வகை. இதுக்கடுத்து என்ன மாதிரி சாமி சார், என்ன தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து சனி, இப்போ ஒரு ராசியில் இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு சனியும் ஐந்தாம் அதிபதியும் இப்போ மகரத்தில் இருக்காங்க. இப்போ நான் மகரத்தில் இங்கே போட்டிருக்கேன். இந்த மகர ராசியில் சனி இருந்தாலே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய குலதெய்வம் என்னவாக இருக்குன்னா வீரபத்ரன், ஐயனார், முனீஸ்வரன், கருப்பசாமி, சுழலமாடன், இந்த மாதிரி ஆண் காவல் தெய்வ வரிசையில் தான் இருக்கும். இப்போ இந்த மகர ராசிங்கிறது எந்த ராசி சார்? பகுதி சேரும், பகுதி தண்ணியும் உள்ள ராசி. அப்போ இவங்களுக்கு முன்னாடி என்ன சார் இருக்குது? தனுசு ராசி. தனுசு ராசிங்கிறது நம்ம பெரும்பாலும் சொல்லியிருப்போம், பழைய பதவிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சுடுகாடு அல்லது மின்மயானம் போகிற வழியில், இதை தாண்டி அதுக்கடுத்து இது வந்து வண்ணான் துணி துவைக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சலவை செய்யக்கூடிய இடம் அப்படிமா, அந்த மாதிரியான ஒரு அசுத்தமான பகுதி பக்கத்தில் அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும். இது ஐயனார், முனீஸ்வரன், வீரபத்திரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது உதாரணமாக இப்போ நம்ம டிகிரி வயசு எல்லாம் போட்டு நம்ம சொல்லணும். ஒரு ஐந்தாம் பாவ அதிபதி எந்த பாவத்தில் இருக்காரு, எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காருன்றது. உதாரணத்துக்கு இங்கே ஐந்தாம் பாவாதிபதி சனி எட்டில் இருக்கார், இவரை யாரையும் பார்க்கல, இந்த சனி மட்டும்தான் பார்க்குது. ஐந்தாம் பாவாதிபதி குரு எட்டில் இருக்கார், அதை சனி மட்டும்தான் பார்க்குறாரு, இந்த சனி வக்கரத்தை அழைச்சிடலாம். வக்கர சனிக்கு வந்து ரிவர்ஸ் பார்வை உண்டு, நம்ம நார்மல் சனின்னு வச்சுக்கலாம், சனி மூணாம் பார்வையாக இந்த குருவை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கருப்பசாமி ஐயனார் முனி சொல்லணும், கூட ஒரு பெண் தேவதை, ஒரு பேச்சியம்மாளோ, ஒரு முத்தம்மாளோ, ஒரு மாரியம்மனோ, ஒரு பகவதி அம்மனோ, ஒரு அம்மன் தெய்வமும் அங்கே இருக்குது. சீலைக்காரி, ஏன்னா மகரத்துக்கு சீலைன்னு ஒரு பேர் இருக்குது, அதனால் சீலைக்காரி, இந்த மாதிரி ஒரு அம்மனும் குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சாதாரணமாக சிம்பிளாக நீங்கள் ஒரு குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், தோஷம் தெரிஞ்சுக்கணும்னா
எளிமையாக ஃபஸ்ட் வந்து சொன்னதெல்லாம் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஐந்தாம் அதிபதி கம்பல்சரி ஆரெட்டு பண்ணலாம் மறையக்கூடாது. ஆரெட்டு பண்ணலாம் இருந்தால் குலதெய்வ தோஷம் சாபம் கோபம் இருக்குன்னு அர்த்தம். அது எந்த ராசியில் இருக்கோ அந்த ஐந்தாம் அதிபதி, நீர் ராசியில் இருந்தால் நீரால் அபிஷேகங்கள், நில ராசியில் இருந்தால் அந்த தெய்வத்துக்கு வந்து வாசனை திரவியங்கள், எதுனா மலரால் அபிஷேகங்கள் அர்ச்சனைகள். காற்று ராசியில் இருந்தால் ஊதுபத்தி சாம்புராணி அந்த மாதிரி பொங்கலி அந்த மாதிரி புகைய வாசனை திரவியங்கள், மூலிகை வாசனை திரவியங்கள். நெருப்பு ராசியில் இருந்தால் தீப வழிபாடு, ஜோதி வழிபாடு அல்லது யாக வேள்வி, இந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வ தோஷம் இருந்தால் அதை சாந்தி பண்ணால் பார்த்துக்குங்க. இது ஒன்று. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே சோழி பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய கர்மாப்படி, நீங்கள் பிறப்பு கர்மாவுக்கும் இப்போ கர்மாவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும் பார்த்துட்டு, சோழி பிரச்சனைப்படி ஏன்னா நாலாம் பாவம் தான் குலதெய்வம், அந்த குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா, அது குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவர்களுக்கு குலதெய்வம் எந்த ஊரில் இருக்கும், எந்த திசையில் இருக்கும், எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கும், அந்த குலதெய்வம் புதுப்பிச்சிருக்காங்களா புதுப்பிக்கலையா, எவ்வளோ நாள் இருக்கும், இந்த குலதெய்வத்தோடைய அருள் கிடைக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பிரச்சனைத்திலேயே வரும். தேவைப்பட்டால் நீங்கள் பிரச்சனைனா பக்கத்தில் உள்ள ஆச்சாரியர்கள்ட்ட நீங்கள் பிரச்சனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கடுத்து இப்போ இதில் குலதெய்வம் தோஷம், நான் பிறந்தப்போ இந்த ஜாதகம் இருந்துச்சு சார், குலதெய்வ தோஷம் சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரு 30 வயசாயிருச்சு, 40 வயசாயிருச்சு, 50 வயசாயிருச்சு, இன்னும் ஜாதக கட்டம் அப்படியே இருக்கும். ஆனால் நான் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு குலதெய்வத்துடைய அந்த தோஷம் ஜாதகத்தில் குறைஞ்சிருச்சா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு பிரச்சனை பார்க்கலாம். அல்லது இது ஜன ஜாதகம், இப்போ கோச்சாரம்னு ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கோச்சாரத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி இப்போ உங்கள் லக்னத்தை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அஞ்சாம் அதிபதி யார், குரு, குரு மேஷத்துலேருந்து லக்னத்தை சிம்மத்தை பார்க்குதா, அப்போ இவ்வளோ நாள் குலதெய்வ இந்த சிம்ம லக்னக்காரருக்கு அருள் இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட, தோஷம் இருந்திருந்தாலும் கூட, இந்த வருடம் இவருக்கு குலதெய்வ அருள் பதிவுரம் கிடச்சிருக்கு, எப்படி கிடச்சிருக்கு, இடையில போய் அவர் வழிபட்டதுனால கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம குலதெய்வ வழிபாடுக்கு ஃபஸ்ட்டு வந்து அருள் கிடைக்க தீப வழிபாடு எப்படி பண்ணணும், ஏன்னா இப்போ நிறையா தீபம் போடவே தெரியாமல் இருக்காங்க, அது எப்படி பண்ணலான்னு இப்போ பேசுவோம்.